வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஸோ இப்போ தான் நீங்கள் மொதல் தடவை எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்ரானமி அண்ட் அக்ரிகல்ச்சர் ஹெரிட்டேஜ். அதோட யூனிட் ஒனில் ஒரே ஒரு லெக்சர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அந்த லெக்சர் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெஃபினிஷன், அதோட முக்கியத்துவங்கள், அதனால் என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது, அப்புறம் அந்த விவசாயத்தில் என்னென்ன துறைகள் இருக்குது, அதே மாதிரி மனுஷனும் அக்ரிகல்ச்சரும், அதாவது மனுஷனும் விவசாயமும் எப்படிலாம் மாறிட்டு வந்திருக்காங்க, இல்லை எப்படி உருவாச்சுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அக்ரிகல்ச்சர்ன்ற வார்த்தை எதுலேருந்து உருவாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லட்டின் மொழியிலேருந்தாங்க உருவாச்சு. அதுக்கு என்னன்னா ஏஜர் அண்ட் கல்ச்சரா, இந்த ரெண்டு வார்த்தையோட லட்டின்லேருந்து இந்த ரெண்டு வார்த்தையிலேருந்து தான் உருவாச்சு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஜர்னா மண், அதே மாதிரி கல்ச்சரான்னா விவசாயம் பண்ணுறது, அதாவது உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு கூட சொல்லிக்கிறாங்க. இப்போயே நீங்கள் புரிஞ்சுருக்கோம், அதாவது அந்த மண்ணிலேருந்து ஏதோ ஒரு பொருள் உருவாக்குறது பேர் தான் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் கல்டிவேஷன் ஆஃப் லேண்ட். ஸோ இதில் டெஃபினிஷன் சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்து நான் ஒரு மூணு இதாக பிரிச்சுருக்கேங்க. அக்ரிகல்ச்சருக்கு வந்து டெஃபினிஷன் எப்படி கொடுக்கணும்னா ஒரு கலைன்ட்டும் தரலாம், ஒரு சயின்ஸுன்ட்டும் தரலாம், அப்படி இல்லை ஒரு பிஸ்னஸ் வியாபாரம்ட்டும் சொல்லிட்டு தரலாம். ஏன்னா இன்றைக்கி பல பேரோட வாழ்க்கையில் அக்ரிகல்ச்சர் தான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கு, மற்றவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்கு. ஸோ இது ஒரு எக்கனாமிக் பர்பஸாக பார்த்தோம்னா இது வந்து நிறையா உயிரினங்கள் வளர்க்குறதுக்கும் சரி யூஸ் ஆகுது, அதே மாதிரி பல தாவரங்களும் இன்றைக்கி நிறைய பேர் பயிர் செஞ்சுட்டு தான் வந்துட்ருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ராட் டேர்முங்க. அதில் வந்து நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலான்னா மீன் வளர்ப்புலேருந்து, அதாவது நம்ம காய்கறி உருவாக்குறதுலேருந்து மீன் வளர்ப்பு வரைக்கும் எல்லாமே அக்ரிகல்ச்சருக்குள்ளார் தான் வரும். சரி, அக்ரிகல்ச்சர் ஒரு ஆர்ட்னு சொல்லிது ஏன் சொல்கிறோன்னு சொல்லி தெரியுங்கன்னா அக்ரிகல்ச்சர் விவசாயி, அதோட கலைஞன் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது ஒரு ஆர்ட். ஏன் அக்ரிகல்ச்சர் ஏன் ஆர்ட்னு சொல்கிறோம்னா ஏன்னா எல்லாராலேயும் வந்து விவசாயம் வந்து பண்ணுற முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னை பொறுத்தளவில் இல்லைங்க. ஏன்னா ஒரு வயலில் இறங்கி உழுது அந்த விதையை விதைச்சி அது கடைசியாக நெல் அறுவடைக்கு வர வரைக்கும் அந்த விவசாயியால் தான் உருவாக்க முடியுது. அதனால தான் இது ஒரு ஆர்ட், ஒரு ஸ்கில்ஃபுல் லேபர் இல்லைனா ஸ்கில்ஃபுல் மேனால் மட்டும்தான் அந்த விவசாயத்தை பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு சில வீடியோஸை வந்து நான் போட்டிருக்கேன் அக்ரிகல்ச்சர் ஒரு கலைன்றதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து லேண்டை வந்து எவ்வளோ அற்புதமாக வந்து உழுது ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா அதிலேயாவது ஃபார்ம் டூல்ஸை வச்சு இது பண்ணாங்க. இதில் ஒரு விவசாயி வந்து ரெண்டு புல்லக்ஸ் ரெண்டு மாடை வச்சு அவரோட நிலத்தை வந்து அற்புதமாக உழுதுட்ருக்காரு. ஸோ அதை ஏன் சயின்ஸுன்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புது புது டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்துட்டுருக்கு. இப்போ க்ராப் ப்ரீடிங், ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் பின்னாடி வர வரத்து நீங்கள் லெக்சர்ஸில் படிப்பீங்க. ஏன் சயின்ஸுன்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விவசாயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல்ல ஒரு பயிர் வளர்கிறதுக்கு 6 மாதம் ஆகும்னா இப்போ 3 மாதத்தில் நம்ம குறைச்சி வளர்கிற அளவுக்கு விஞ்ஞானன்றது வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா என்ன இன்றைக்கி விவசாயத்தில் வந்து அக்ரி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு நிறையாவே வந்திருக்குங்க. அதுவும் எப்படின்னா அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸாக ஏன் பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ போட்டு இந்த க்ராப்ஸை விளைய வைக்கிறோன்னா அடுத்து எவ்வளோ முதல் வரும் லாபம் வரும்ன்றது தான் இன்றைக்கி நிறையா பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸ் மோட்டிவேஷன்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதுலேருந்து எவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து நிறையா பேர் இருக்காங்க. ஏன்னா விவசாயம் வந்து பலருக்கு சாப்பாடு போட்டாலும் இன்றைக்கி பல பேரோட வாழ்வாதாரத்துக்கே அடிப்படையாக இருக்கிறதுனால அக்ரி விவசாயத்தை நம்ம ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், அதாவது என்னென்னலாம் லாபங்கள் இருக்குது அந்த மாதிரி பார்த்தோம்னா, ஸோ இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் தான் நிறையா பேர் நிறையா பேர் இல்லை எல்லாருக்குமே சாப்பாடுன்றதை கொடுக்கறது வந்து விவசாயம் தான். அதனால் ரொம்ப முக்கியமான ஒன்று, அன்றாட வாழ்க்கையில் தேவையான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுவும் இந்தியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்தியாவில் விவசாயம் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறோம் அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. அது நான் ஏற்கனவே சொன்னதான் விவசாயம்னா ஒரு மனுஷனோட சராசரி வாழ்க்கையில் தேவைப்படுற அனைத்து பொருட்களையும் உருவாக்கி தருது. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பாடுலேருந்து உடைகள் வரைக்கும், ஏன் இன்றைக்கி மருந்துகள் கூட விவசாயத்தில், அதாவது இப்போது எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா துளசி இலை, தூதுவளை இலை, அதெல்லாம் ஒரு ஹையர் லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அதுலேருந்து ஃபெரமெட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பல மருந்துகளும் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி ரெவல்யூஷன் என்னென்னலாம் இந்த புரட்சிகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா க்ரீன் ரெவல்யூஷன், எதை பற்றினா அரிசி கோதுமையை வந்து க்ரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அடுத்து ஒயிட் ரெவல்யூஷன்னா பால்,
ஆடு மாட்டிலேருந்து வர பால் வந்து எவ்வளோ அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து ப்ளூ ரெவல்யூஷன்னா மீன்கள் வந்து எவ்வளோ ரெவல்யூஷன் இது பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ரெவல்யூஷன்றது வந்து எண்ணெய் விதைகள், ஆயில் சீட்ஸ். இது நாளும் பார்த்திங்கன்னா விவசாயத்துறையில் ஒரு முக்கியமான ரெவல்யூஷன்டே சொல்லலாம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரில் என்னென்னலாம் துறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அக்ரானமிங்க, அதாவது ஃபீல்டு கிராப்ஸ், அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்து இதுக்குள்ளார அடங்கும். ஹார்டிகல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா பழ வகைகளும் காய்கறிகளும், தக்காளி, வெண்டைக்காயிலேருந்து அன்னாசி பழம் எல்லாமே ஹார்டிகல்ச்சருக்குள்ளார வரும். ஃபாரஸ்ட்னா மரம் சார்ந்த நிறுவனங்கள், அதே மாதிரி மரம் சார்ந்த செடி கொடிகள் அப்படின்ட்டு சொல்லலாம். தீக்குச்சி மரம் எல்லாமே இதுக்குள்ளார வருங்க. அடுத்து அனிமல் ஹஸ்பண்ட்ரினா ஆடு மாடு கோழி வளர்ப்பு அந்த மாதிரி இதெல்லாம் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்குள்ளார வரும். ஃபிஷரினா மீன் வளத்துறை, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கும் இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி முக்கியமான இதுன்ட்டே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி அக்ரிகல்ச்சரில் என்ன தான் டெவலப்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதுக்கான தேவைப்படைய ஆயத்த பணிகளாக அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இப்போது டிராக்டர்லேருந்து எல்லாமே சரி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறது தாங்க. அடுத்து ஹோம் சயின்ஸ். ஹோம் சயின்ஸ்னால் எதுவும் இல்லைங்க, நம்ம ரா மெட்டீரியலாக அதாவது இப்போது அரிசியில் இப்போ தக்காளி எல்லாம் உருவாக்குதுன்னா அதை வந்து கெச்சப் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களெலாம் மாற்றி இது பண்ணுறதுக்கு படிக்கிறது தான் ஹோம் சயின்ஸுன்றது. ஸோ மனுஷனும் விவசாயமும் எப்படி உருவாச்சு, மனுஷன் கூட எப்படி விவசாயமும் பரிணாம வளர்ச்சி அடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மனுஷன் வேட்டையாடி சாப்பிட்டான், அடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உணவை தேடி இது போயிடும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உணவை தேடி போகிறதுக்கு பேர் தான் பேஸ்டோரல் சிஸ்டம்னு சொல்லிட்டு, அது அவனுக்கும் அவனை நம்பியிருந்த விலங்குகளுக்கும் சேர்த்து அவன் உணவை தேட ஆரம்பிச்சிட்டான். அங்கே பேஸ்டோரல் சிஸ்டமில் இருந்து அடுத்து ஒரே இடத்துல தங்கி இது பண்ணும்போது தான் கிராப் கல்ச்சர்ன்றது உருவாச்சு. அதாவது ஒரு இடத்துல தங்கி அங்கேயே விவசாயம் பண்ணுறது, அப்போ தான் கிராப் கல்ச்சர்ன்றது உருவாச்சு. அடுத்து ட்ரேட், அதுதான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று. விவசாயம் வந்து அதிகபட்சமாக இதானது, அவனுக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணிட்டு அவனுக்கு தேவையில்லாத மற்றவங்கிட்ட பண்டமாற்று முறையாக வித்துட்டு இருந்தான். இப்போ வந்து பணத்துக்காக பணத்தோடு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்ருக்கோம் அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி, அவ்வளோதான். இதுதான் அங்கே மனுஷனும் விவசாயமும் பரிணாமல் வச்சு அடைஞ்சிருந்துட்டே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ஸை மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன், ஏன்னா எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் தான் சொன்னேன் 10,000 BC-ல ஹண்டிங் அண்ட் கேதரிங், அதாவது அவன் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தான், அதுக்கடுத்து கிராப் கல்டிவேஷன் 7,500 BC-ல விவசாயம் பண்ணி அவனுக்கு தேவையான இது ஃபஸ்ட்டு கோதுமையும் பேர்லி இருந்தாங்க. முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்காங்க, வீட் அண்ட் பேர்லி தான் ஃபஸ்ட்டு கிராப் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு இதானது, மனுஷன் உருவாக்கின செடின்ட்டே கூட சொல்லலாம், அதாவது விவசாயம் பண்ண செடிங்க. ஸோ நான் இதுக்கு இந்த வீடியோக்கான லெக்சர் நோட்ஸை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற அடுத்த வீடியோவான அப்டேட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிட்ருக்கும். ஸோ தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், பாய்.